வந்துட்டு இருக்கா சார் முதல்ல கிரகங்களுக்கு பேர் இருக்கு பேர் எல்லாமே இல்ல உதாரணமா சூர்யான்னு ஒரு பேர் வருது சூரியன் தான் சூர்யா காந்தன் அப்படின்னு பேர் வந்தாச்சுன்னா சனி செவ்வாய் தொடர்பு வரும் சனி இரும்பு செவ்வாய்தாந்தம் இழுக்கக்கூடியது கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அங்க சனி செவ்வாய் பலமா இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா உடைய ஜாதக எடுத்தீங்கன்னா அங்க செவ்வாய் பலமா இருக்கும் அவர் ஜாதத்துல செவ்வாய் உச்சமாயி சனியோட வீட்ல இருக்காரு ரஜினிகாந்த்னு அவருக்கு இயக்குனர் பாலச்சந்திர ஐயா பேர் வைக்கல கிரகம் பேர் வச்சிருக்கு சூரியன் இல்லாமல் எதுவுமே இங்கே வராது சூரியன் இருந்தா மட்டும்தான் எல்லாரும் உயிர் வாழ முடியும் அது சூரிய தான் கீர்த்தின் மாறிடும் அதுவே இசை வீடாக இருந்தா இசை நட்சத்திரமாக இருந்தா கீர்த்தனான்னு பேர் மாறிடும் யாரெல்லாம் அவிட்ட நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் கண்டிப்பா இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க கிரகங்களே தன்னுடைய கேரக்டரை மாற்றுது மனிதன் எப்படி தன்னுடைய குணங்களை மாற்றுகிறார்களோ நம்மளுடைய பாரம்பரிய உணவு உணவை விட்டுட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்றோம் அன்னைக்கு யாருக்கு கேன்சர் கிடையாது நம்ம பாரம்பரியத்தை மறந்தோம் அதே மாதிரி நம்ம மறந்த மாதிரியே கிரகங்களே பாரம்பரியத்தை மாற்றுகிறது தன்னுடைய கேரக்டரை மாற்றுகிறது சார் அந்த பொண்ணை லவ் பண்ணி பெரிய பிரச்சனை சார் அது சைக்கோ மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற அந்த கிரகங்களுக்கு அந்த பேர் இருக்கு அப்ப மிதுனத்துக்கும் தனசுக்கும் ஒன்றுக்கு ஒன்னும் ஒத்து போகாது அந்த ராசி மண்டலங்கள் அதற்கான பேர்களும் ஒத்து போவதில்லை கும்பராசியில் இருக்குது அவங்களுக்கு திருமண தடை பிரச்சனை இருக்குது சுக்கரன் தான் கல்லை ஏன்னா சுக்கரன் வந்து அசுரர்களின் தலைவன் கேது மனித தலையற்ற தெய்வம் விநாயகர் இது கும்பராசியில் இருக்குது அப்போ திருக்கடையூரில் போய் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அங்கே நடக்கக்கூடிய அந்த அறுபதாம் கல்யாண நிகழ்வுகளை பாருங்கள் கல்ல விநாயகருக்கு சுக்கிர ஓரையில் ஆதன் ஆன்மீகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு ஜோதிடத்தை பற்றி அழகான விளக்கங்கள் நமக்கு கொடுத்துருந்தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தான் நம்ம கேட்டுக்க போகிறோம் ஸோ அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்னை இந்த ஆதன் ஆன்மீக சேனலுக்கு என்னை அழைத்த ஆதன் மீடியா நெட்ஒர்க் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி

நட்சத்திரங்களுக்கும் பேர் இருக்குது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வந்து கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் பொதுவாக லக்னம் ரோஹிணியில் இருந்தாலோ அல்லது ராசி சந்திரன் ரோஹிணியில் இருந்தாலோ ஒன்பதாம் அதிபதி ரோஹிணியில் இருந்தாலோ அப்பாவுடைய பேர் அங்கே கிருஷ்ணனுடைய பேர் அங்கே வந்துடும் அல்லது ஜாதகர் பேரே கிருஷ்ணனுடைய பேராக வரலாம் அல்லது அந்த குடும்ப உறவுகள் இப்போ நாளுக்குடைய ரோஹிணியில் இருந்தால் அந்த தாய்வழி வர்க்கத்தில் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி ரோஹிணியில் இருக்கார் நாளுங்கிறது அம்மா ரோகிணி நட்சத்திரம் ஏற்கனவே கிருஷ்ணருடைய நட்சத்திரம்னு சொல்லியாச்சு அதை கேது பார்க்குறாரு கேதுங்கிறது ஜடா முடின்னு பேர் அவங்க அம்மா பேர் கிருஷ்ணவேணி வேணி என்றால் அர்த்தம் முடின்னு அர்த்தம் அலகாபாத் திருவேணி சங்கம் போனீங்கன்னா அங்கே சுமங்கலி பூஜை முடிச்சுட்டு வேணி தானம்னே கொடுப்பாங்க வேணி தானம்னா அந்த முடியை கட் பண்ணி போடுறது தான் வேணி தானம் ஸோ அப்போ நட்சத்திரங்களுக்கும் பேர் இருக்குது கிரகங்களுக்கும் பேர் இருக்குது அதே பேர் இன்னைக்கு மாடனாக மாறுது நிறைய மாடனாக மாறிடுச்சு இன்னைக்கு யாரும் பழமையான பேர்கள் யாரும் வைக்கிறதில்ல இப்போ ஒரு எய் எயிட்டிஸ் எயிட்டீஸில் பிறந்தவங்க வரைக்கும் எயிட்டி ஃபைவ் அது வரைக்கும் பொருந்தும் நைன்ட்டீஸில் பிறந்தவங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா பேர் அந்த பேர்கள் வந்துடும் இப்போ இருக்கிற பேர்லாம் மாடர்ன் பேராக இருக்குது ஸோ இதை தேட வேண்டியிருக்கு நிறையா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பேர் இருக்குது அதே மாதிரி புதன் தான் பெருமாள் சூரியன் தான் வந்து சிவனோட அம்சம் ஈஸ்வரர் பட்டம் அப்படின்னாலே ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்தாலே அங்கே சூரியன் வந்துடும் சங்கரன் அப்படின்னாலே அங்கே வந்துடும் சூரியனும் புதனும் சேர்ந்தால் சங்கரநாராயணர்னு வரும் இது முண்டே நஸ்ட்ராலஜினா பிரபஞ்ச ஜோதிடம்னு பேர் அது நெல்லை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருந்தால் அவங்க ஜாதகத்தில் போய் இவங்க பிறந்தது துலா அந்த நெல்லை மாவட்டமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நாராயணன்னு பேர் வந்துடும் பேர் வந்துடும் அதே சந்திரன் உச்சமாக இருந்தால் சந்திரன் பலமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த தான் கோமதின்னு பேர் வைப்பாங்க கோமதினு பேர் வரும் அங்கே அம்பாள் பேர் கோமதி ஆவுடை நாயகி கோமதி அம்மாள்ன்னா பேர் அவங்க பேர் அதனால் கிரகங்களுக்கு பேர் இருக்குது பேர் இல்லாமல் இல்லை இப்போ உதாரணமாக சூரியான்னு ஒரு பேர் வருது சூரியன் தான் சூர்யா காந்தன் அப்படின்னு பேர் வந்தாச்சுன்னா அங்கே சனி செவ்வாய் தொடர்பு வரும் சனி இரும்பு செவ்வாய் காந்தம் இழுக்கக்கூடியது அப்போ இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அங்கே சனி செவ்வாய் பலமாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவுடைய ஜாதை எடுத்திங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும் அவர் ஜாதத்தில் செவ்வாய் உச்சமாகி சனியோட வீட்டில் இருக்கார் ரஜினிகாந்த்னு அவருக்கு இயக்குனர் பாலச்சந்திர ஐயா பேர் வைக்கல கிரகந்தான் பேர் வச்சுருக்கு கிரகந்தான் பேர் வைக்கிது அரவிந்தன் அப்படின்னா தான் அரவிந்தன் ஏன்னா அது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் செமனுக்கான பிளானட்டு சுக்கரன் ஒரு ஆண்மகனுடைய செமனுக்கான பிளானட்டு சுக்ரன் அதை நான் அரவிந்தன் பயன் பயன்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் ஏற்கனவே என்னுடைய முன்னோடிகள் நிறையா பேரியலை பற்றி ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல என்னுடைய குருநாதர் அவர் எப்படி ஜாதகம் பார்க்குறாரு பக்கத்தில் எப்படி ஒரு சும்மா ஜஸ்ட்டு நான் அவரை சந்தித்ததே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் ஒரு ஒம்பது பத்து முறைக்கும் சந்திச்சிருப்பேன் இப்படி தான் அவர் பண்ணுறாரு இப்படி தான் அவர் சொல்கிறாரு ஸோ எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும்ல குருவுக்கு ஒரு ஏதாவது சொல்லுவாங்க தாய் எட்டடி பயந்தால் குட்டி அடி பாயின்னு சொல்லுவாங்கள்ல குருநாதருக்கு ஒரு நாலேஜ் மிகப்பெரிய நாலேஜ் நான் அதை டெவலப் பண்ணிக்கிட்டேன் எனக்கு யாரும் அதை சொல்லி கொடுக்கல இப்போ மூணாம் இடம் தான் ஆபரணம்னு பேர் பாவகத்தில் மூணாம் இடம் தான் ஆபரணம் அதில் சூரியன் இருந்தால் அபரணான்னு பேர் வருது சூரியன் தான் ரவி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சூரியனுடைய வேறு பேர்கள்னு நம்ம திராவிட பாரம்பரியம் திராவிட கொள்கைக்குள்ளே போயிட்டீங்கன்னா பகலவன்னு பேர் சூரியனுக்கு பகலில் ஒளி கொடுக்குறதுனால அவருக்கு பேர் பகலவன்னு பேர் அதே சந்திரன் தொடர்பு வந்துருச்சுன்னா பகலாமுகின்னு பேர் மாறிடும் கேரளத்துக்குள்ளே அது ஒரே பேர் தான் ஒரே தான் அங்க பிரசன்னாங்கிற பேர் நிறைய இருக்கு கேரளத்துல தமிழ்நாட்டுல பிரசன்னாங்கிற பேர் ரொம்ப ரேரா இருக்கும் அது கேரளத்துக்குள்ள வேற மாதிரி இருக்கும் அங்க ரித்தீஸ் அந்த அவங்க பேர்களே வித்தியாசம் ரித்தீஸ் அப்படிங்கிற இப்படிங்கிற பேர்கள்லாம் வரும் அஜய் விஜய் அவங்க பேர்கள்லாம் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கேரள பெண்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும் அது மண்ணுக்கு சார்ந்து சாயில் சார்ந்து பெயர்கள் மாறுதுன்னு சொல்ல வரேன் சாயில் தி சன்னு சொல்றாங்களா இல்லையா அந்த பாரம்பரிய மண்ணுக்கு தகுந்த மாதிரி இப்போ இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகமாக சென்னையை கொண்டவங்க இப்போல்லாம் மாடர்ன் பேராக வச்சுருப்பாங்க இங்கே பழைய பேர் மன்னார் சாமிங்கிற பேர் இருக்கும் சென்னை இப்போ பாரம்பரியமாக கொண்டவங்களுக்கு இங்கே மன்னார் சாமி அதே மாதிரி பாடிகாட் முனீஸ்வரனுங்கிற பேர் இருக்கும் நிறைய பேருக்கு பாடிகாட் முனீஸ்வரர் குலதெய்வமாக இருக்கார் ஸோ அப்போ இந்த கிரகங்களுக்கு பேர் இல்லாமல் சனிதான் நான் முனீஸ்வரர்னு எடுக்கிறேன் அப்போ இந்த கிரகங்களுக்கு பேர் இருக்கா இருக்குது சூரியன் தான் கீர்த்தி சூரியன் இல்லாமல் எதுவுமே இங்கே வராது சூரியன் இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் உயிர் வாழ முடியும் இந்த அது சொல்றதே சூரிய கேலக்சின்னு தான் பேர் சூரியன் தான் கீர்த்தி கீர்த்திக்கான அது பெண் பெண் வீடாக இருந்தால் கீர்த்தின்னு மாறிடும் அதுவே இசை வீடாக இருந்தால் இசை நட்சத்திரமாக இருந்தால் கீர்த்தனான்னு பேர் மாறிடும் மிதுன இசை வீடு இசைக்கான நட்சத்திரமே அவிட்டந்தான் யாரெல்லாம் அவிட்ட நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க அல்லது இசை ஆர்வலர்கள் இருப்பாங்க அல்லது இசைக்கருவி அங்கே இருக்கும் அப்போ அங்கே கீர்த்தனான்னு பேர் மாறிடும் கீர்த்தனான்னு மாறிடும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு போய் சந்திரம் தான் மதி நாலாம் இடத்துல இருக்குது நாலாம் இடம் அழகு நாலாம் இடம் அழகு அழகுக்கான கிரகமே தான் கிரகங்களே தன்னுடைய கேரக்டரை மாற்றுது மனிதன் எப்படி தன்னுடைய குணங்களை மாற்றுகிறார்களோ நம்மளுடைய பாரம்பரிய உணவு உணவை விட்டுட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்றோம் அன்றைக்கி யாருக்கும் கேன்சர் கிடையாது முப்பாட்டனாக இருக்க யாருக்கா கேன்சர் இருந்துச்சா இல்லை யாருக்கா அன்றைக்கி சோரியாசிஸ் இருந்துச்சா இல்லை நம்ம பாரம்பரியத்தை மறந்தோம் அதே மாதிரி நம்ம மறந்த மாதிரியே கிரகங்களே பாரம்பரியத்தை மாற்றுகிறது தன்னுடைய கேரக்டரை மாற்றுகிறது அப்போ அன்றைக்கி பழமையான பேர் புதன்தான் புதன் புதன்தான் ராமசாமி அது கூட சந்திரன் சந்தன் ராமச்சந்திரன் சந்திரன் சந்திரனே புதன் ராமன் ரெண்டு ஜெந்தன் ராமச்சந்திரன் ஸோ மாடனாக அது இன்னைக்கு வேற பேராக மாறுது இன்னைக்கு அதுக்கு அதனுடைய கேரக்டர் வேறு பேராக மாறுது அந்த புதன் தன் கேரக்டரை மாற்றுது எல்லா கிரகங்களும் தன் கேரக்டரை மாற்றுகிறார்கள் இப்போ அது மாதிரி கிரகங்களுக்கு பேர் இருக்கா கண்டிப்பாக இருக்கு நூறு சதவீதம் இருக்கு புரியுதுங்களா கிரகங்கள் பற்றி அழகாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பாதிப்புனா அந்த ஜாதகங்களில் பகைமை பெற்ற கிரகங்கள் எதுவோ இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தால் தனுசு ராசி வந்து புராட நட்சத்திரம் இந்திரஜித்தோட நட்சத்திரம் புராட நட்சத்திரம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க புராட இந்திரஜித்தோடைய ஸ்டார் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இந்திரஜித் பிறந்தது போராட்ட நட்சத்திரம்னு வரும் ஒரு ஜாதகத்தில் பேர் வந்து ராம்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க பையன் பேர் ராம்ஸ் பையன் பேர் ராம்ஸு அவர் விரும்புகிற பெண்ணு பேர் அஜிதா இந்த அஜித்து சுஜித்து சாஜித்து எல்லாமே போராட்ட நட்சத்திரத்துக்குள்ளே தான் வரும் தனுசு ராசிக்குள்ளே தான் வரும் நான் சுஜிதா இல்லை ச அந்த மாதிரி அஜிதா அப்படி ஏதாவது பேரை எதாவது விரும்புகிறீங்களா நான் அப்படி தான் கேட்க முடியும் சார் இந்த அஜிதாங்கிற பொண்ணை லவ் பண்ணி பெரிய பிரச்சனையை சந்தித்தேன் சார் ஏன்னா ராமனுக்கு எதிரி யார் ராமன் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு பாதக வீடு தனுசு வீடு அப்போ அங்கே இந்திரஜித்துங்கிறது வந்து அந்த பேருக்கு ஆகாத பேர் ஆகாத பேர் அந்த அதாவது மிதுன ராசிக்கு ஆப்போசிட்டில் தனுசு ராசிங்கிறது பாதக வீடு மிதுனை வந்து ராமனுடைய வீடு தனுசும் ராமனுடைய வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா மிதுன ராசிக்குள்ளே புனர்பூச நட்சத்திரம் வருது தேசாந்திரம் போனவர் வனவாசம் போனவர் ராமபிரான் நாடு விட்டு நாடு போனோம் ராமபுரம் மிதுன வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தனுசு வீடு பாதக வீடு இவர் விரும்புகிற பெண்ணு பேர் என்னன்னு கேளுங்க அஜிதா அப்படிங்கிற பேர் ஏன்னா அந்த துலா மிதுனத்துக்கு அஞ்சு கூடிய சுக்கரம்பியும் அங்கே இருக்கார் புராட நட்சத்திரத்தில் பலமாக இருக்கார் அஞ்சுங்கிறது காதல் ஏழுங்கிறது கல்யாணம் முயற்சி பண்ணுறது பிரச்சனையாகுது சார் அந்த பொண்ணை லவ் பண்ணி பெரிய பிரச்சனை சார் அது அது ஒரு சைக்கோ மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறாரு அப்போ அந்த அந்த கிரகங்களுக்கு அந்த பேர் இருக்குது அப்போ இவர் அந்த அந்த மிதுனத்துக்கும் தனசுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாது அந்த ராசி மண்டலங்கள் அதற்கான பேர்களும் ஒத்துப்போவதில்லை போவதில்லை இதுதான் நம்ம என்னுடைய கான்செப்ட் இந்த மாதிரி பேர் அதே மாதிரி ஒரு பொண்ணு ஜாதகத்தை கேட்டோம் மல்லிகாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி டைவர்ஸா அவங்க வீடு வண்டியூர் தப்பக்குளத்துக்கு பக்கத்தில் மதுரையில் இருக்கா கரெக்டு சார் மதுரை வண்டியூர் தப்பக்குளம் பக்கத்தில் தான் இருக்குது அவர் முதலே மதுரையில் மதுரை லொக்கேஷன் சொல்லிட்டார் நான் மேரேஜ் பண்ணது மதுரை சார் அப்படின்ட்டார் பேர் மல்லிகாவா மல்லிகா கட்டினா டைவர்ஸ் ஆயிரும் வண்டியூர் தப்பக்குளத்து பக்கத்தில் இருக்கா ஏன்னா ஒவ்வொரு ராசி நீர்த்தத்துவம் இருக்குது கடகம் விருச்சிகம் மீனம் ஒன்றுமே நீர்த்தத்துவ ராசிகள் கடகம் அழகான துல்லியமான நீர் ராசி விருச்சிகம் கழிவு நீர் சாக்கடை குட்டை மீனை வந்து கடல் ராசி மீனை வந்து கடல் ராசி அதனால தான் மீனம் பார்க்கும் அதை பயன்படுத்துதோம் மீனராசியை கும்பராசி வந்து ஆகாயம் காற்று வீடு அதனால் அதை பயன்படுத்துகிறோம் மகரம் கடற்கரை பகுதி சென்னை மெரினா பீச்சுங்கிறதுலாம் வந்து மகரம் கும்பம் அதெல்லாம் ரெண்டுமே வரும் கும்பத்துக்குள்ளேயும் நீர்த்தத்துவம் வரும் எல்லா ராசிக்குள்ளேயும் நீர் இருக்குது நீர் இல்லாத ராசியே கிடையாது புரியுதுங்களா அந்த பேருக்கும் மல்லிகாங்கிற பேருக்கும் அங்கே பிரச்சனையாகக்கூடிய ரெண்டுமே பிரச்சனையாகக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகருடைய பேருக்கும் அந்த மல்லிகாங்கிற பேருக்கும் ஒத்து போகாது அவர் பேர் தேவ் அந்த ஜாதகர் பேர் தேவ் இருக்கிறது தூத்துக்குடி அவர் பண்ணுறது ஒரு கெமிக்கல் ரசாயன சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் அவர் பண்ணுறது அவங்க இருக்கிறது ரெண்டாவது அவங்க இருக்கிறது பிறந்தது அந்த ஊர் இருக்கிறது சென்னை அவர் பிறந்தது தூத்துக்குடி இருக்கிற சென்னை நான் கோயம்புத்தூர்லேருந்து ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குரு தேவர்களின் தலைவன் மல்லிகானா ஜாஸ்மின் கிறிஸ்தவ பேரில் ஜாஸ்மின்னு பேர் மாறிடும் சுக்கரன் தான் மல்லிகா குருவுக்கு சுக்கரனுக்கு ஒத்து போகாது சுக்கரன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அசுரர்களின் தலைவன் குரு தேவர்களின் தலைவன் இந்த ரெண்டு பேர் இருக்கிறவங்க ஒத்து போகாது இவர் பேர் தேவு அந்த பொண்ணு பேர் மல்லிகா டைவர்ஸ் வருமா வராதா அசுரர்களும் தேவர்களும் சந்த சண்டை வருமா வராதா ஸோ நான் பொறுத்து இப்படித்தான் நான் பார்க்குறது வாங்கினோன்னு இந்த பேர் இது அடி இது பிரச்சனையாக இருக்குமே ஆமாம் சார் பிரச்சனையாகிடுச்சு சில பேர்கள் நம்ம கேட்க முடியாது அவங்க சொன்னால் தான் நம்ம தீர்வு கொடுக்க முடியும் இப்போ நான் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு பேர் இல்லை சுக்கரனுக்கு ஓராயிரம் பேர் இருக்குது சூரியனுக்கு ஒரு பேராக இருக்குது சூரியன் இங்கே மட்டுமே உதிக்காரு உலகம் முழுக்க அவருடைய அவருடைய விஷயங்கள் இருக்குது தாற்பயங்கள் இருக்குது அப்போ இப்போ அன்றைக்கி ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்குறோம் அவங்களுக்கு வந்து கால் சம்பந்தமான தொந்தரவு சோலார் ஃப்ளெக்ஸிக்ஸில் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோலார் பிரச்சனை இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாபி தான் சோலார் பகுதி அவங்க போய் செக் பண்ணி பார்த்து அதான் சார் கம்ப்ளைண்ட் இது வந்து யாரால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் பார்க்குறாங்க இல்லையா அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் சொல்லலாம் பேர் இருக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை வந்துட்டு இந்த கிரகங்கள் பற்றி சொன்னீங்க அதனால என்ன மாதிரியான

அப்போ இதுக்கு பேர் கூடல்னு ஒரு பேர் ஊடல்னு ஒரு பேர் வருது எட்டு சம்மந்தப்பட்ட ஊடல்னு பேர் வரும் ஏழு சம்மந்தப்பட்டால் கூடல்னு அதுக்கு பேர் வரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் கோபால் அப்படிங்கிறவங்கள அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இந்த கோபால் வந்து கரெக்டாக கமிட் ஆக மாட்டுறாரு அப்போ நான் ஜாதகத்தை என்ன சொன்னேன் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய கூடல் அழகர் பெருமாள் கோவில் அது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் மிதமிஞ்சி அழகு அழகு சந்திரன் இயற்கை அழகு இயற்கை அழகு சந்திரன் மேக்கப் போட்ட அழகு சுக்கரன் அப்போ கூடல் அழகர் அந்த கோயில் இருக்கக்கூடிய கூடல் அழக பெருமாள் அவரை பாருங்கள் மதனகோபால சுவாமின்னு அவருக்கு பேர் அந்த ஜாதத்தில் புதன் ஏழில் புதன் சுக்கரன் தான் மதனகோபாலன்னு பேர் மதனகோபாலன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா காதல் மன்னராக இருப்பார்கள் அப்போ நீங்கள் அவரை போய் பாருங்கள் காதல் கைகூடும் கூடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னோம் அது மாதிரி மேரேஜ் ஆச்சு இப்படி நிறையா சொல்லலாம் சுக்கரன் தான் கல்லன் அப்படின்னு பேர் ஏன்னா அசுரராக இருக்கிறனால அவருக்கு கல்லன்னு பேர் இருக்குது திருக்கடையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் கள்ள விநாயகர் அங்கே இருக்கார் சுக்கரன் கேது கும்பராசியில் இருக்குது அவங்களுக்கு திருமண தடை பிரச்சனை இருக்குது சுக்கரன் தான் கல்லன் ஏன்னா சுக்கரன் வந்து அசுரர்களின் தலைவன் கேது மனித தலையற்ற தெய்வம் விநாயகர் இது கும்பராசியில் இருக்குது அப்போ திருக்கடையூரில் போய் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அங்கே நடக்கக்கூடிய அந்த அறுபதாம் கல்யாண நிகழ்வுகளை பாருங்கள் நிறைய யாகம் நடக்கும் அந்த சுப நிகழ்வுகளை பார்த்துட்டு சுப நிகழ்வுகளை பார்த்துட்டு கள்ள விநாயகருக்கு சுக்கர ஓரையில் ஒரு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும் சுக்கரந்தான் கல்ல ஏன்னா அவன் அசுரர்களின் தலைவனாக இருப்பதால் கேது விநாயகராக இருப்பதால் அங்கே கள்ள விநாயகர் நாங்கள் போகும்போது அடிக்கடி வழிபாடு செய்கிறேன் என்னுடைய ஜாதத்தில் சுக்கரன் கேது தொடர்பு இருக்குது நான் இங்கே எப்பெல்லாம் போயிட்டு வரோம்னா தடை நீங்கும் சுக்கரன் கல்லனாக இருப்பதால் கல்லவநாயகராக சொல்கிறோம் ஸோ அந்த கிரகங்களுக்கு பேர் இருப்பதால் சுக்கரனா சுங்கன்னு பேர் அவருக்கு பேர் சுங்கன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது கோயம்புத்தூரா இருந்தால் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் சுங்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறேன் அதே மாதிரி எடுத்திங்கன்னா ராகு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இஸ்லாம் பேர்களை பூரா சுட்டி காட்டக்கூடியது ராகு சிம்மத்தில் இருக்குது ஜாபர்காந்த் பேட்டையில் இருக்கீங்களான்னு கேட்குறோம் சிம்மந்தான் கோட்டை பேட்டை சிம்மங்கிறது ராஜாவுடைய வீடுங்கம்மா ராஜாவுடைய வீடு அப்போ ராஜாவுடைய வீடாக இருக்கான்னு ராஜா அங்கே இருப்பார் கோட்டையில் தான் இருப்பார் கோட்டையில் தான் இருப்பார் அப்போ அதனால் அதை கோட்டையாக பயன்படுத்துகிறோம் இப்படி சொல்லலாம் நிறையா கிரகங்களுக்கு பேர் இருக்குது அந்த பேர்களை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பரிகாரம் அந்த பரிகாரம் பூரா பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்குலாம் மலை மலைக்கோட்டையில் போய் பார்த்து வாங்கணுவோம் அதே மாதிரி கோட்டையில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் சின்ன சின்ன விலங்குகள் அதாவது அருவருக்கத்தக்கக்கூடிய விலங்குகள் பூரா சனி அதே திருச்சி பகுதியாக வருது எறும்பீஸ்வரர் போய் கோட்டைகளுக்கு எறும்பீஸ்வரரை பார்த்துவாங்க இப்படி நிறையா ஒரு ஒருத்தருக்கு கொடுத்த பரிகாரம் ஒருத்தருக்கு வராது